அம்மா அம்மா நாளைக்கு நான் வெளிநாட்டுக்கு போறேன் இல்லப்பா நான் உன்னை போக விட மாட்டேன் என் மனசுக்குள்ள ஒரே பயமா இருக்கு உன்னை கேட்டதனே வெளிநாட்டுக்கு போக முடிவு எடுத்தேன் என்னாச்சுமா அந்த விமலா வந்தா அவ சொன்னா அவளோட பையன் வெளிநாட்டுக்கு போய் மாட்டிக்கிட்டானாம் 16 16 மணி நேரத்துக்கு வேலை வாங்கிட்டு பாதி சம்பளம் தான் கொடுத்திருக்காங்க பாஸ்போர்ட்ட வாங்கி வச்சிட்டாங்களாம் ஹாடிக்கு வேற செஞ்சிருக்காங்க வேண்டாம் வேண்டாம் நீ அங்க போய் மாட்டிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அம்மா இங்க வா சொல்றேன் அம்மா அவன் போலி ஏஜென்ட் மூலமா போயிருப்பான் ஆனா நான் நல்ல விவரங்களை விசாரிச்சுட்டு தான் போறேன் என் ஏஜென்டோட பேரு அரசு பட்டியல பதிவே இருக்குமா ஏஜென்டோட பேரு பாஸ்போர்ட்டோட காப்பி நம்பர் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் போவேன் நான் வேலையும் நல்லா கத்துக்கிட்டேன் கொஞ்சம் அந்த மொழியை பேசவும் கத்துக்கிட்டேன் அதனால நான் மாட்டிக்கவே மாட்டேம்மா ஆனா கண்ணு உனக்கு அங்க தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே ஆமா அங்க இந்திய அரசோட அலுவலகம் இருக்கு அதே தூதரகம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் போன உடனேயே அவங்களை தொடர்பு கொள்வேம்மா நீ எந்த கவலையும் படாதம்மா சந்தோஷமா அனுப்பிவேமா என்ன ஆமாம் வெளிநாட்டில் வேலை கிடைத்தால் பாதுகாப்பாக சென்றடைங்கள் பயிற்சி பெற்று சென்றடைங்கள் சென்ற உடனேயே இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வெளிநாட்டில் உங்களுடைய நண்பன் இந்திய தூதரகம் இந்திய அரசின் வெளியுறவு அமைச்சகம் பொதுநலன் கருதி வெளியிடுவது தொலைக்காட்சி நிலையம் கோயம்புத்தூர் வழங்கும் அன்பு மகுடம் எம்எஸ்வி சார் வந்து செஞ்ச முதல் படம் வந்து பணம் பணம் படத்தில் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான் என்னென்னா அவர் பேர் வந்தால் முதல் படம் விஸ்வநாதன் வந்தது அந்த பணம் படத்தில் தான் அதில் வந்து அவருக்கு எப்படியோ தெரியல பணம் வச்சு தான் அந்த பாட்டே வந்தது அதனால தான் பணக்காரராக இருக்கிற போல தெரியல நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினம் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் குறுநகை கோலத்தின் தாமரை கோடை காலத்து வான்மழை குறுநகை கோலத்தின் தாமரை கோடை காலத்து வான்மழை கார்த்திகை திங்களின் தீபங்கள் கார்த்திகை திங்களின் தீபங்கள் என் கண்ணில் தோன்றும் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் மரகத மலர் விடும் பூங்கொடி மழலை கூறும் பயங்கிழே
மரகத மலர் வீடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிழி நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம் நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம் என் நெஞ்சில் தந்தேன் போரிடும் நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் சுவை நிரம்பிய பால் குடம் ஆடும் நடையே நாட்டியம் அறுசுவை நிரம்பிய பால் குடம் ஆடும் நடையே நாட்டியம் ஊடல் அவளது வாடிக்கை ஊடல் அவளது வாடிக்கை என்னை தந்தே காடி அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினம் அவள் ஒரு நவரச நாடகம்
மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்று வீடுகள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஒரு வீடு சதை வீடு, இன்னொரு வீடு சுதை வீடு, மற்றொரு வீடு சிதை வீடு. இந்த மூன்று வீட்டில் எதை வீடு என்று சொல்வது என்பதற்கு தீர்ப்பு சொல்லுகிறார் கவிஞர் கண்ணதாசன். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்று சொல்லுகிறார். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. கேட்டு தாய் தந்தை படைத்தார, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தார, இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாபம் தின்றால் போச்சு இதுதான் என்கச்சி. ஆதி வீடு அந்தம் காடு, இதில் நான் என்ன அடியே, நீ என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. மனமெங்கும் திருக்கூத்து பகல் வேஷம், கள்ளிகென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காட்டுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என்கச்சி. கண்டதென்ன கொடுப்பதென்ன, இதில் தாய் என்ன, மனந்த தாரம் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த வழி என்ன. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம், மண்ணை தோண்டி கண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என்கச்சி. உண்மை என்ன பொய்மை என்ன, இதில் தேன் என்ன கடிக்கும் தேள் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. தொட்டால் பூ மலரும், சுட்டால் பொன் சிவப்பும், சுடாமல் கண் சிவந்தே. சுட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தே. சுட்டால் பொன் சிவப்பும், சுடாமல் கண் சிவந்தே.
சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே.
வரும் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தாலே பாவம் ஒரு முறையேனும் திருமுகம் காணும் வரம் தர வேண்டும் எனக்கு அது போதும் எனக்கு சேர இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு எல்லா மக்களும் என் உறவு எல்லோர் மொழியும் என் பேச்சு இசை கொழு கொடுக்கரு என் கோயல் தேவன் இயேசுவும் என் கடவுள் எத்தனை நாளோ எங்கெங்கேயோ